ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அபிநய ஆனந்த். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டாஞ்சோறு வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம பிஸ்மில்லாபாத் மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் வந்துட்டு இருக்கிற எல்லா காய்கறியுமே போட்டு கூட்டாஞ்சோறு வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வாழைக்காய், அப்புறமா வந்துட்டு இது வந்து சிறுகிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறமா வந்துட்டு அது காலிஃப்ளவரு, இந்த மாதிரி வந்துட்டு எல்லா உருளைக்கிழங்கு அப்படின்ட்டு எல்லா காயுமே வந்துட்டு இதில் ஆட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு எங்கள் கிட்டே சீனி அவரைக்காய் இல்லை. ஸோ சீனி அவரைக்காய், அதாவது கொத்தவரங்காய் இருந்தால் கொத்தவரங்காய் ஆட் பண்ணலாம், அவரைக்காய் ஆட் பண்ணலாம், அதெல்லாம் வந்துட்டு எங்கள் கிட்டே இல்லை. இப்போ நாங்கள் ஆட் பண்ணுற காய் வந்துட்டு இது மட்டும்தான். மாங்காய் மெயினாக வந்துட்டு, மாங்காய் வந்துட்டு போடுவாங்க அந்த புளிப்புக்கு. இது மாங்காய் போட்டு பண்ணால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பருப்பை எடுத்துக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஒரு 7-8 பேருக்கு சமைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான துவரம்பருப்பை வந்து எடுத்துக்கிறோம். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு சமைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு துவரம்பருப்பை வந்து எடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா வந்துட்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயமும் மிளகாயும் வந்து அரைக்க போகிறோம். இப்போது அந்த பருப்போடு சேர்ந்து நம்ம அரிசியும் வந்துட்டு போட்டுடலாம். ஸோ நம்ம காய் வந்துட்டு நிறையா சேர்க்கறதுனால சாப்பாடு வந்து நிறையா ஆகிரும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் அளவாகவே வந்துட்டு பருப்பும் அரிசியும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம அரைக்க போகிறோம் சொன்னால அதில் வந்துட்டு ஒரு 10-15 வத்தல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பூண்டு, பெரிய வெங்காயம், மிளகாய் வந்துட்டு ஒரு 6 மிளகாய் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துடலாம். அப்புறமா வந்துட்டு இது கூட தேங்காயும் சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்துட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு டவரால் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த காய் எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்து கொதிக்க வைக்கிறாங்க. ஸோ கேரட்டு, காலிஃப்ளவர், அப்புறமா வந்துட்டு அது வந்து சிறுகிழங்கு, முருங்கைக்காய், மாங்காய், பீன்ஸு, இது எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்து கொதிக்க வைக்க போகிறாங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வந்துட்டு கொஞ்சம் இது கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு 2 தடவையாக போட்டு அரைக்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு நீங்கள் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு சீரகம் வந்து சேர்த்து அரைச்சிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வந்துட்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சாச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம காய் வந்துட்டு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம புளி ஊற போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்துட்டு நம்மளோட அரிசியும் பருப்பும் வந்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மிச்சக்காய், மாங்காய், கத்திரிக்காய் எல்லாமே வந்துட்டு இது கூட போட்டாச்சு. இப்போது பாருங்கள், நல்லா வந்துட்டு நம்மளோட காயெலாம் வந்துட்டு நல்லா கொதி வந்துருச்சு. புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும் தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்டு அரை வேக்காடாக வந்துட்டு இப்போ கொதிச்சாச்சு. இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சாதத்துக்கு. ஸோ கொஞ்சமாக வந்துட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுலுங்க. இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை வந்துட்டு நம்ம சாதத்து கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு விசில் போட்டு மூடி வைக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் கொதிக்க விட்டாலே வந்துட்டு தண்ணியெல்லாம் அதுவே வத்திரும்.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு புளி வந்துட்டு ஃபுல்லாகவே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட சேர்த்துடலாம். இந்த சாதம் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்துட்டு நீங்கள் அந்நேரம் சாப்பிட்றத விட ஒரு அன்னைக்கு நைட்டு நாங்கள் இது மத்தியானம் பண்ணோம், நைட்டு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, மறுநாள் சாப்பிடும்போதும் இன்னுமே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சைடில் வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்துட்டு இதுக்காண்டி சின்ன வெங்காயமும் மிளகாவும் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்துட்டு நல்லா வதக்கி இப்போது குக்கரில் உள்ள சாதத்தில் வந்துட்டு நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் வந்து வதக்கியாச்சு, அதில் அதை வந்துட்டு குக்கரில் உள்ள சாதத்தில் வந்து போட்டாச்சு. அப்புறமா வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம உப்பு போடவே இல்லை, இப்போ தான் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கோம். உங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேக வச்சுருந்த காய் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ குக்கரில் உள்ள சாதத்தோடு வந்துட்டு சேர்த்தாச்சு. இதில் வந்துட்டு எல்லா காயுமே சேர்த்துருக்கோங்க, அதனால் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. இது வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிரியாணி மாதிரி, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எப்படி சிக்கன் பிரியாணியோ அது மாதிரி வந்துட்டு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து பிரியாணி அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ வந்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலுமே இது கெடாது. நீங்கள் எங்கேயாவது டூர் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெடவும் கெடாது. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம கொத்தமல்லி வந்துட்டு கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையை வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தண்ணிலாம் வந்துட்டு நல்லா வத்தட்டும். ஸோ அதுக்கப்புறமா சைடில் வந்துட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நம்ம இது பண்ணி ஊற்ற போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா வந்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறமா வந்துட்டு கொஞ்சோண்டு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை கடைசியாக வந்துட்டு நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தில் போட்டு கிளறிடலாம். இப்போது இந்த தாளிப்பை வந்துட்டு நம்ம சாதத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். சும்மா நீங்கள் மூடி வச்சா போதும், விசில் போடணும் அப்படின்லாம் இது கிடையாது. சும்மா வந்துட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சா போதும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே சூப்பராக இருக்கும். திருநெல்வேலியில் இது ரொம்ப ஸ்பெஷல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.